என்ன வரத எதுக்காக வரதா இருக்கீங்க என்பது தெரிஞ்சுக்கலாமா? இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லபடியா வந்து ஆயுத பூஜை வந்து கொண்டாடுங்க. போன வருஷம் எங்க வீட்டுல மூணு வண்டி இருந்துச்சுங்க, வினோத்தான். இந்த வருஷம் வீட்டுல ரெண்டு வண்டி, காரு பைக் மட்டும்தான். சைக்கிள் சைக்கிள் ஜஸ்வி வண்டிய விட்டுட்டீங்க பாரு. மறந்துட்டேன் ஜஸ்வி, நாளைக்கு சண்டைக்கு வந்துடும். மட்டும் அப்புறம் என் வண்டி ஏன் சொல்ற பூஜை போடலன்னு. அடுத்த வருஷம் மாமா ஆசைப்பட்ட மாதிரி புல்லட் வாங்கிடலாம். புல்லட்டா அது என்னென்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி லைன் எல்லாம் கைமாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸ் சாப்பாடே காணும் சமைச்சேன்னு சொல்றேன். கொஞ்சம் தான் மாமா சமைச்சேன், ஏன்னா வந்து மத்த டிஷ்லாம் இருக்குல்ல அதனால. இங்க வந்து பால் பாயசம், இங்க வந்து சாம்பார். சாம்பாரா? ரசம் நினைச்சேன் நானு. மேலாக்க இருக்கனால எனக்கு வந்து அப்படி சாம்பார். ஆக்சுவலா சாம்பார் வந்து ஃபர்ஸ்டே வந்து ஜஸ்வி குட்டிக்கு பசிக்கு சொன்னால அதனால போட்டு வச்சிட்டேன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சுண்டல் வந்து நைட்டே ஊற வைக்க மறந்துட்டேங்க. ஐயோ, என்ன ஓப்பனே பண்ண முடியல. அதனால இப்ப சுடுதண்ணில வந்து போட்டு ஹாட் பாக்ஸ்ல வச்சா உடனே ஊறிடும். இது ஒரு ட்ரிக்கடா, சீக்கிரமா வந்து ஊறுறதுக்கு. ஆமா, உருளைக்கிழங்க வந்து பொரியல் வறுவலுக்காக வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். வேக வச்சு எங்க அம்மா வந்து வெங்காயத்தை கையெல்லாம் போட்டு வேக வச்சு ஒண்ணு பண்ணுவாங்க. எப்பெல்லாம் எங்க வீட்டுல விருதமோ இது கண்டிப்பா இந்த டிஷ் வந்து இருக்கும். சோ இதுதான் மெயின், இது மட்டும் தான் இருக்கும். உருளைக்கிழங்கு சாதம் ரசம் சாம்பார் பாயசம் அப்பெல்லாம் வச்சிருப்பாங்க. சோ அவங்க பண்ற அதே மாதிரி உருளைக்கிழங்கு வந்து பண்ண போறேன். அதனால உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு வச்சுட்டேன், கட் பண்ணிட்டு இருக்கேன். மாமா வந்து போயிட்டு இங்க பாருங்க, அப்படியே இங்க காமிக்கிறேன் பாருங்க. எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டாரு. சாமி கும்பிட இல்ல கண்ணி ஒரு வாழைப்பழத்தை எடுத்துட்டாங்க. மத்தபடி எல்லாமே இருக்குங்க. பூசணிக்காய் எடுத்து வெளில வைய, வாழைப்பழத்தை போட்டு நசிக்கிற போது. பூசணிக்காய் எடுத்து வலிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இது கதம்பு வாங்கணுமாமா. இன்னும் முக்கியமான விஷயம் மறந்துட்டேங்க. அதுக்கு என்ன சொல்றது? லெமன் எலுமிச்சம்பழம், அது மெயின் தான். அதான் மெயின், அது வந்து வாங்கணும். போன வருஷம் வந்து நான் என் ஸ்கூட்டி ஓட தெரியாது, சும்மா நான் வண்டியில மட்டும் விட்டு சேர்த்தினேன். ஆனா இந்த வருஷம் நான் வருஷம் வண்டி ஓட்டினேன். இல்லையானு ஓட்டினேன் தெரியல. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், நான் கத்துனேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அவங்களுக்கு நம்ம வேலை பாருங்க, உங்களே கழிச்சு அமைதியாண்டிக்கிறார். இன்னைக்கு ஆயுத பூஜை தானா, இது தெரியாம இது நீ ஓட்டி விட்டு தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. இல்ல எனக்கே டவுட் ஆயிடுச்சு, நீங்க ஆயுத பூஜை தானா? ஜஸ்வி, ஜஸ்வி என்ன ஜஸ்வி? ஆயுத பூஜைக்கு எல்லாத்துக்கு விஷ் பண்ணியா? இதுலயுமே பர்மனண்ட் அப்படியே கொடு பாபு. அழகா இருக்காங்க இது? சூப்பரா இருக்குமா? வா, வாசமே சூப்பரா இருக்கு. போயிசு கண்ண மூட்டுவா. வேற லெவல். எப்படி? பக்கா நல்லா இருக்கா? சூப்பர். அப்படியே டர்ன் பண்ணுவோமா? டர்ன் பண்ணியாச்சு. இத்தனை நாள் இடம் இல்லைல்ல, இப்ப இடம் இருக்குல்ல. சோ அதுக்கு தகுந்த மாதிரி சாமி ரெடி பண்ணணும்ல. என்ன சொல்ற? அக்ஷா, இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைல்லமா இந்த அளவுக்கு சூப்பரா வரும்னு. பிளான் பண்ணி இடமும் நல்லா காலியாகி இதெல்லாம் கடல் கொடுத்த வரோம். சூப்பரா இருக்கு. இந்த வரைக்கும் இந்த அளவுக்கு கிராண்டா ஆயுத பூஜை வந்து பண்ணதுல இந்த வாட்டி சூப்பரா இருக்கு. ஃபைனலாக வந்து அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். காலையிலே வந்து குளிச்சுட்டு தான் எல்லா வேலையும் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். பாத்ரூமுக்கு வந்து பொட்டு சாமி கும்பிட்ற ஒரே ஆள் மாமா மட்டும்தான். கரெக்டு தான். இங்கே பாருங்க, பாத்ரூம் கதவை நான் தொடச்சேன். யாரோ நோண்டிடுச்சுங்க, யாரோ நோண்டிடுச்சுங்க. எங்க அது எட்டலை எனக்கு, அதை தொடக்கி. ஆனால் பாத்ரூம் கதை தொடச்சேன், ஆனால் இது எட்டலை. அந்த பொட்டை எடுத்து ஒரு ரயாண்டா வரிசையா எத்தனை ஒரு சாமி கும்பிடி அதனால வச்சுட்டே போவியா? தெளிச்சு விடு. அப்படிதான் அப்படிதான் அதான்.
அழகு கலைய. தஸ்வீப்பா என்னப்பா அப்படின்னு வருவோம், அப்போதான் விளாட போயிருக்காங்க. டென்ஷன் ஆயிரம் வந்து நல்லா பெரிய போட்டா வச்சுட்டுவோம்மா. அவையோ சைக்கிளே தெரியாத அளவுக்கு சுல்லா தெளிச்சு விட்டுறான். என்ன பண்றோம்ப்பா? என்ன ஏன் வண்டிக்கு இப்படி தெளிக்கிறா? காருக்கு நான் தெளிக்கிட்டு வா. ஆ நான் வைக்கிறேன் மாமா, இப்ப தெளிக்காம வரும் உனக்கு இருக்கு. அப்புறம் சாமி கும்பிட்டு கட்டுறா. கண்ணுக்குட்டி இங்க வாடா, ஒரு ஹாய் சொல் எல்லாத்துக்கும். கண்விமா ஒரு ஹாய் சொல் எல்லாத்துக்கும். வா பேன் கீஸ் கொடுத்துரு. கட்டி முடிச்சியா? Thank you.
அப்படி சுத்து. 1 2 3 உடச்சிடாத, நான் வாங்கணும் பெட்ல நின்றுக்குறோம். அப்படியா, தெரியலையா அதெல்லாம். அப்படியா, அல்ல அல்ல ஆ போட்டோம் ஆ போ. ஏத்து ஏத்து போ போ. கண்ணு எப்படி ஓடுறா பாருங்க. ஆயுத பூஜை சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சாமிக்கு படையல் வச்சது எல்லாம் அக்ஷா உங்களுக்கு தெரியுமாங்க. ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையிலே. ஜஸ்வி கதவு முடி, ஜஸ்வி கதவு முடியா, என்னோட வாழ்க்கையிலேயே காலையில இருந்து இப்ப மணி 8:30 அப்படியே மணி கைவுமா அப்படியே பாருங்க. 8:30 இன்ன வரைக்கும் நான் வந்து சாப்பிடாம வந்து இருந்ததே இல்ல. பச்சை தண்ணி கூட குடிக்கல, பல்லு விளக்கி எச்சி கூட முழுங்கல. சோ ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில இன்னைக்கு விருதம் எடுத்திருக்கேன். நல்லா இருந்துச்சு. அந்த அளவுக்கு பசிலாம் வந்து ரொம்ப பசிக்கலாம் இல்ல, அது சமைச்சிட்டே இருக்கலாம், வீட்டுல ஓடிட்டே இருக்கலாம், ஒண்ணும் பசிக்கலாம் இல்ல. நல்லா இருந்துச்சு. உப்பு உரப்புலாம் இல்லாம டேஸ்டே பார்க்காம நான் சமைச்சேன். எல்லாத்துலயும் எல்லாமே கரெக்டா இருக்கு. இந்த பொங்கல் மட்டும் பச்சை கருப்பு லைட்டா அதிகம் போட்டேன் போல. மாமா சொல்றாரு, ஆனா எனக்கு நல்லா இருக்கு. எனக்கு அதிகமா இருக்க மாதிரி இருந்தது. ஆமா, தப்பி டேஸ்ட் நல்லா இருந்தது. நல்லா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. உரப்பு நல்லா இருக்கு. என்ன தேவை பண்ணுங்க? சாதம், சாம்பார், அப்பளம், சுண்டல், பொங்கல். இடையில வந்து ஒரு ஃபோன் வந்துருச்சுங்க, அதனால வந்து நான் வந்து சொல்ல முடியல. பொங்கல், பாயசம், உருளைக்கிழங்கு பொரியல், வடை, மூத்தி லட்டு மாமா கடையில் வாங்கினார். இவ்வளோதான் பண்ணேன். சாப்பிட்டுட்டு நான் அவங்கள்ட்ட வந்து பேசுறேன். ஸோ ஃபைனலாக நாங்களாம் வந்து இன்னைக்கு வந்து என்ன ட்ரெஸ் போடுவோம் அப்படின்னா காம்போ ட்ரெஸ் தான் வந்து போட்டுருக்கோம். ஸோ ஒரு நல்ல ஒரு எப்படி என்ன எல்லோ மாங்கா மல்கோவா சொல்லுவாங்கல்ல, மல்கோவா மாம்பழம் அந்த எல்லோ ஷேடு, லெமன் எல்லோ இல்லை கதை, மல்கோவா மாம்பழம் ஷேடு. ஸோ காம்போ ட்ரெஸ் நாங்கள் எங்கள் பாப்பாவும் காம்போ ட்ரெஸ். எங்க வீட்டுல ஒரு திப்பா, அவள் வந்து நாங்க தத்துப்பட்டி, அவ வந்து தத்துட்டு இருந்தா, அவ மட்டும் வந்து ட்ரெஸ் போடல. எங்க கூட காமனா நல்லபடியா வந்து விநாயகர் சதுர்த்தி, சாரி ஆயுத பூஜை வந்து முடிச்சிட்டோம். சோ சூப்பரா வந்து முடிஞ்சிச்சு. வீடியோ வந்து ஃபுல்லா பாத்துக்க போய் நன்றி. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரா நாங்க வந்து அனுப்பிச்சுடன் கிடைக்க. பை பை, கழிக்க சொல்லுது கூட. நல்ல மனசு இருந்தா என்ன பண்ணலாம்.